பிப்ரவரி 2015. மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த பக்கத்தில் உள்ளவர்களும் அந்த பக்கத்தில் உள்ளவர்களும் இதுவரையில் விவசாயிகள் மீது சுமத்த போகும் வரியை பற்றியும் மற்ற பொருட்கள் பற்றியும் பேசினார்கள். ஆனால் அதே சமயத்தில் கைத்தறி நெசவாளர்களுடைய நிலைமையை பற்றி ஒருவரும் இதுவரையில் பேசவில்லை. அவர்களுடைய பிரச்சினை பற்றி நான் பேச விரும்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்ததோ அந்த நிலைமையில் இதுவரையிலும் எந்த மாறுதலும் ஏற்படவில்லை. அவர்களுக்கு உள்ள தொந்தரவுகளும் பட்டினி கொடுமையும் இன்னும் குறைந்து இருப்பதாக தெரியவில்லை. அது குறித்து அவர்கள் கிளர்ச்சி செய்தும் ஒன்றும் பயன் ஏற்படவில்லை. அவர்களுக்காக பொதுமக்கள் கிளர்ச்சி செய்தும் அழுத்து போய்விட்டார்கள். சமீபத்தில் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் நடுத்தர ஆலை துணிகளின் மீது போடப்பட்ட வரி சட்டத்திற்கு இன்னும் ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமது மாநிலத்தில் அரசு கூட்டுறவு சங்கங்களை அமைத்து அவற்றுக்கு எல்லாம் உதவி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போது கூட்டுறவு சங்கங்களில் நாளில் ஒரு பங்கு தறிக்காரர்கள்தான் சேர்ந்திருக்கிறார்கள். மற்றவர்களையும் கட்டாயப்படுத்தி கூட்டுறவு சங்கங்களில் சேர சொல்ல வேண்டும். அப்படி எல்லா தறிக்காரர்களும் கூட்டுறவு சங்கங்களில் சேர்ந்தால் அவர்களுக்கு தொழில் நடத்துவதற்கு பெரிய உதவி செய்வதாகும். இப்பொழுது அரசால் செய்யப்படும் சிறிய உதவியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கைத்தறிக்காரர்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகப்படியாக உற்பத்தி செய்தாலும் அதை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோல விவசாயிகளும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கடன் உதவி கிடைக்கும்படி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். விலைவாசி சரிவை பற்றி மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பது குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுடைய விளைபொருட்களை வாங்கி அவர்கள் நஷ்டம் அடையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
மதுரை விஸ்வநாதன் கூட்டமைப்பு, கோயம்புத்தூர் வீரமணி கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்களது 10ஆம் தேதியிட்ட கேட்பானை கிடைத்தது. முதற்கண் அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய மேலான கவனத்தை இனம் 4 ஈர்க்கிறோம். அது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆதலால் அதை குறித்து சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இது மட்டுமின்றி 5வது இனத்தில் தாங்கள் விரும்பும் சரக்கின் அளவு குறிப்பிடப்படவில்லை. ஆதலால் இது குறித்தும் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. இதர இனங்களை குறித்து எங்களுடைய மேலான கவனத்தை செலுத்தி வருகிறோம். மேற்கண்ட 2 இனங்களுக்கான முழு விவரங்களும் கிடைத்தவுடன் எங்கள் முழு கவனமும் செலுத்தப்பட்டு உடனடியாக ஆவண செய்யப்படும் என்று உறுதி அளிக்கிறோம். தங்களது பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம். எப்போதும் உங்கள் சேவையில் இருப்போம். தங்கள் நம்பிக்கையுள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.